ஹாய், ஹலோ நாடி யூஎஸ். நாங்கள் இன்றைக்கி என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு தான் வந்திருக்கோம். அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் வாங்க. சினிமா நமக்கு நிறைய விஷயத்தை கற்று தந்துருக்கு. அப்படி ஒரு சினிமா நமக்கு ஒரு புது விஷயத்தை கற்று தந்து, அந்த விஷயம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலையாக இருக்கட்டும், இப்போ கூட ஓ இப்படியுமெல்லாம் இருக்குமா, இப்படியுமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு சில விஷயங்களை இந்த சினிமா கற்று தந்துருக்கு, இந்த படங்கள் எங்களுக்கு கற்று தந்துருக்கு. அப்படி என்னென்ன புதிய விஷயங்களை கற்று தந்துருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா கஜினி. கஜினி சூர்யா நடிப்புலேயே வந்த ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தாங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த படம் ஆங்கிலத்தில் வந்த ஒரு படத்தோட தழுவலாக இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்பவுமே புதுசு, ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான். இந்த படத்தில் பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு 10-10 நிமிஷத்துக்கும் ஒருக்காவே தன்னோட மறதியை இழந்துக்கிட்டே வருவார். இது ஷார்ட் டைம் மெமரி லெஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் இது வந்து ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. ஓ இப்படியும் ஒரு மனுஷனுக்கு 10-10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மறதி வருமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வச்சு. ஸோ இந்த விஷயத்த, ஷார்ட் டைம் மெமரி லூஸ்ங்கிற ஒரு விஷயத்த எனக்கு இந்த படம் கற்று தந்துச்சு. அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா அன்னியர். இது ஒரு சங்கர் படம் தாங்க. சங்கர் படம்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தோம்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசோசர், இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படமே இருக்கும். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசோசர்னா என்னன்னு யோசிப்பீங்க. ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு 3-4 கேரக்டர் இருக்கிறது தான். இதே மாதிரி கதைக்கலப்புகள் ஆங்கில படத்தில் நிறையா வந்திருக்கும். ஆனாலும் தமிழ் சினிமாவில் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த படம், இந்த கதை ரொம்பவுமே புதுசு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னடா ஒரு மனுஷன் இத்தனை கேரக்டரில் மாறுறான் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு புதுசாக ஒரு கற்று தந்த விஷயந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்படியும் ஒன்று இருக்கான்னு இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா எந்திரன். இந்த படமும் ஒரு சங்கர் டிரெக்ஷனில் வந்த படம் தாங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். இந்த படத்தில் பிரம்மாண்டத்துக்கு குறைவே இருக்காது, ஏன்னா இது ஒரு சங்கர் படம். ஸோ இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம்னா இந்த படத்தில் ரோபோவுக்கு ஒரு ஃபீலிங் வரும், காதல், அவங்களுக்கு ரோபோவுக்கு ஒரு உணர்வு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரோபோவுக்கு கோபம் வரும், ரோபோ வில்லனாக மாறுவான். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்க இந்த கதை தான் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அந்த சின்ன வயசில் நான் அந்த 2010 கால பகுதியில் பார்க்கும்போது ரோபோவுக்கு கோபம் வருமா, ரோபோவுக்கு லவ் வருமா, இப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 90களிலே இந்த படத்தை சங்கர் இயக்கணும்னு சொல்லி கமலஹாசனை வச்சு ஃபோட்டோ ஷூட், ஒரு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சங்கர் எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ இருக்க காலப்பகுதியில் இந்த ரோபோக்கு ஃபீலிங்ஸுங்கிற சொல்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ அப்படிப்பட்ட ரோபோக்கு வந்துக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2010 இதுக்கான கதையை எடுத்து, இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நடிகரை வச்சு எடுத்து, பெரிய முயற்சி தானுங்க. இந்த படத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டது, ஓ ரோபோட்ஸுக்கும் ஃபீலிங் வரும், நான் அதுக்கான ஒர்க் பண்ணுனா அதுக்கும் உணர்வுகளை கொண்டு வரலாங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக பார்க்க போகிறது 2.0. 2.0 பார்த்தோம்னா எந்திரன் பார்ட் 2 தாங்க. ஸோ அது 2.0 பேர் வச்சுருக்காங்க. இந்த படமும் சங்கரோட படம் தான். இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து ஒரு பேர்டை மையமாக வச்சு தான் இந்த படத்தில் போகும். ஸோ நாங்கள் கூடுதலாக இந்த இன்டர்நெட் பாவனைக்குள்ளே நாங்கள் அதிகமாக இருக்க ஒரு ஜென்ரேஷன் தான் நாம. 4G 5G ஒரு விஷயம் வந்து எந்த அளவு இந்த பேர்ட்ஸை, இந்த வாயிலாக ஜீவன்களை பாதிக்கிறங்கிறத வச்சு தான் இது பேஸாக போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஓ இந்த 4G 3G இந்த அலைக்கதிர்களால் இந்த பறவைகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நான் வந்து அந்த படம் பார்த்து தான் உண்மைக்குமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா இரும்புத்திரை. இந்த படத்தை பார்த்தோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான், ஒரு ஆக்ஷன் மூவி தான். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயும் இருக்கும் இந்த கதையில். ஸோ நாங்கள் இந்த கதையை பார்த்தோம்னா இந்த கதை வந்து ஒரு டார்க் வெப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த டார்க் வெப்பை பேஸ் பண்ணி அந்த டார்க் வெப் மூலமாக எப்படி இந்த சாதாரண மக்களோட பேங்க் லோன், அது மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளோட மண்டைக்குள்ளே திணிச்சு அந்த காசை எப்படி அவங்க கொள்ளையடிப்பாங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை எனக்கு புதுசாக இருந்துச்சோ, இன்டர்நெட் மூலமாக இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா. இந்த டாபிக் எல்லாம் வந்து ஹாலிவுட்லேயே நிறைய வந்திருக்கு. இது தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஆங்கில படங்களாக இருக்கட்டும், மற்ற மொழி படங்களை பார்க்குறது வந்து இந்த தமிழ் சினிமா படங்கள் நிறையா பார்க்குறதால ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த டார்க் வெப் மூலமாக ஒரு பேங்க் லோன் ஸ்கேம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நான் ரொம்ப புதுசாக பார்த்தேன். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற படம் சமீபத்தில் வெளியான கோப்ரா தாங்க. இந்த படத்தை பார்த்தோம்னா விக்ரம் ஒரு டுவல் ரோல் பண்ணியிருப்பார். அதில் ஒரு ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரோல், ஒரு ரோல் வந்து கொஞ்சம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ரோல் மாதிரி தான். பட் அது காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அது எண்டிங் கிளைமேக்ஸில் தான் நமக்கு புரியும். அலுசினேட்ங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். அது என்ன நோயினா, ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தன்னோட கற்பனை கேரக்டர்ஸோடு இருக்கும். ஸோ அவர் 5-6 கற்பனை கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கற்பனை கேரக்டர் சொல்கிறது, அந்த கற்பனை கேரக்டர் அவங்கள தான், அந்த கற்பனை கேரக்டர் தான் அவங்கள வழிநடத்தணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் இருப்பார் விக்ரம். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ இப்படியும் ஒரு நோய் இருக்கா, ஒரு கற்பனை கேரக்டர்ஸை உருவாக்கி அந்த கற்பனை கேரக்டர் சொல்கிறத தான் கேட்கணுங்கிற ஒரு உருவாக்குற இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த விஷயத்தை இந்த இதில் படத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குது.
அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த விஷயம் புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா துப்பாக்கி. விஜய் நடிப்பிலே வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவுமே இப்போ பார்க்கக்கூடிய பெஸ்ட்டான படம் தான். விஜய் டிவியில் எத்தனை தடவை போட்டாலும் நாம் பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட்டும் கூட. இந்த படத்தில் ஸ்லீப்பர் சென்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸ்லீப்பர் சென்ஸா அப்படின்னு, யார்டா இந்த ஸ்லீப்பர் சென்ஸ் அப்படின்னுலாம் நாங்கள் அந்த படம் பார்க்கும்போது யோசிச்சிருக்கோம். தீவிரவாதிகள் தன்னோட பேரை சொல்லாமல், இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட பேர் எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்லீப்பர் சென்ஸ்ங்கிற ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப்பர் சென்ஸ்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை பார்த்து தான் அவள் இப்படியும் தீவிரவாதிகள் இருக்காங்களான்னு நான் இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா 36 வயதின் நிலை. இந்த படம் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த படம் தான். ஒரு ஃபேமிலி பேஸ்டான படம் தாங்க. இந்த படம் உமன்ஸுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை பார்த்தோம்னா இது ஒரு வெஜிடபிள் ஸ்கேமை பற்றி பேசுகிற ஒரு படம் தான். இந்த படத்தில் பார்த்தோம்னா ஜோதிகாவுக்கு வந்து ஒரு வெட்டிங்க்கு சமைக்கணும்னு ஒரு கண்டெக்ட் கிடைக்கும். அவங்களுக்கு திடீர்னு கிடைச்சாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ அவங்க வந்து ஒரு குடோனுக்கு போயிட்டு எனக்கு இந்தந்த வெஜிடபிள் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அங்கே அந்த குடோனில் இருக்க முதலாளி வந்து இந்த வெஜிடபிள் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு வச்சுருக்கலாம், இந்த வெஜிடபிளுக்கு இந்த மரம் தடிச்சிருக்கு, இந்த வெஜிடபிள் அழுகி போனாலும் ஃப்ரெஷ்ஷாக காட்டும், இந்த ஓட்டமெல்லாம் நீங்கள் விட்டுனா ரெட்டாக காட்டும், இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ஸ்கேமை பற்றி சொல்லிட்டு இருப்பார். ஜோதிகா வந்து பார்த்து, ஓ இப்படியெல்லாம் வெஜிடபிளாக நடக்குதா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை யோசிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட மாடியிலேயே ஒரு தோட்டத்தை உருவாக்கி வெஜிடபிளை உருவாக்குற மாதிரி தான் அந்த ஸ்டோரி லைன் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை பார்த்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்கள் சாப்பிட்ற வெஜிடபிள் கூட இந்த மாதிரி ஸ்கேமாக உருவாகுதோ, நாங்கள் அன்றாட சாப்பிட்ற இந்த வெஜிடபிள் கூட இந்த மாதிரி மறந்து தான் அடித்து வருதோ, இப்படி எனக்கே சந்தேகமாக உருவாக்கும். ஸோ இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தந்த விஷயங்கள், இந்தந்த வெஜிடபிள்னு ஒரு விஷயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறத இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா தீரம் அதிகாரம் உண்டு. ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போலீஸ் பேஸ்ட் மூவி தாங்க. ரொம்பவுமே ஆக்ஷன் பேக்காக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிங்கர். அதில் கார்த்தி அழகாக சொல்லுவார், ஃபிங்கர் பிரிண்ட் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு கத்தி எடுத்தால் அந்த கத்தியை வந்து ஒரு சைடில் தான் பிடிக்கணும், ஒரு டிஷ்யூவோ ஒரு பேப்பரை வச்சு தான் பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். போலீஸாக இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வந்து இந்த படத்தில் பார்த்துருந்து ஒரு ஆடியன்ஸாகவும் இப்படி தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கனாலும் இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள், எக்கச்சக்கமான படங்களை பார்த்தே நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு சில படங்களை வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு சில படங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சில படங்களை பார்த்து வியந்திருப்பீங்க. அப்படி கற்றுக்கிட்ட ஒரு சில படங்களில் பேரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் தர்றதுக்கு நாடி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.